அழுக வளமுடன். இப்போ மனவள கலையில் வந்து தியான பயிற்சியில், மனவள கலை தியான யோகத்தில் முதல்ல வந்து ஆக்னை அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு புருவமைய தியானம் வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இந்த புருவமைய தியானம் அப்படிங்கிறது உயிர் சக்தியை, அதாவது உயிரோட அந்த அசைவை புருவ மத்தியில் கவனிக்கிறது. அப்போ உயிரை மனதால் கவனிக்கிறது தான் நமக்கு முதல் ஏறுபடின்னு சொல்லக்கூடிய, அதாவது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி குண்டலினி சக்தியை புருவ மையத்தில் எழுப்பி கொடுக்கக்கூடிய முதல் படி ஏறுபடி. இது வந்து தீட்சைகளில் ஸ்பரிச தீட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய தொட்டு உணர்த்தக்கூடிய வழியில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. மூலாதாரத்திலிருந்து உங்களுக்கு நமக்கு புருவ மத்தியில் எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய முதல் ஏறுபடி தவம் தான் ஆக்னைன்னு சொல்லக்கூடிய புருவமைய தியானம். அப்போ குண்டலினி யோகத்தில் புருவ மையத்தில் மனதை வைத்து தவம் இயற்றக்கூடியது ஆக்னைன்னு சொல்லப்படுது. இது தொட்டு உணர்த்தக்கூடிய தீட்சையில் நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னு வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தீட்சைகளில் தொட்டு உணர்த்தக்கூடியது, பார்த்து உணர்த்தக்கூடியது, அது நயன தீட்சை அல்லது சச்சி தீட்சைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து ஞான தீட்சின்னு சொல்லக்கூடியது நினைவாலேயே கொடுக்கக்கூடிய தீட்சை. அதாவது நினைவாலேயே சாதகனுக்கு ஆசிரியர் வந்து அவருக்கு அந்த உயிர் உணர்வை எழுப்பக்கூடிய மெத்தடு தான் அந்த மூன்றாம் நிலை தீட்சை. இப்போ முதல்ல ஏறுபடி ஆகனையும் இறங்குபடியாகிய சாந்தியும் இந்த ஸ்பரிச தீட்சைன்னு சொல்லக்கூடிய தொட்டு உணர்த்தக்கூடிய தீட்சையில் தான் வருது. சரி, இப்போ சாந்தி யோகத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல அந்த லொக்கேஷன் சாந்தி அப்படிங்கிற லொக்கேஷன் எங்கே இருக்குது, அது இப்போ அப்புறம் எப்படி நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதோடைய எப்படி நாம் அந்த பயிற்சி செய்கிறது, எப்படி நமக்கு தீட்சை கொடுக்குறாங்க, எப்படி நம்ம அதை புரிஞ்சிக்கிறது, எந்தெந்த இடத்துல முக்கியமாக நாம் இந்த சாந்தி பழகணும், எந்தெந்த நாட்களில் செய்யணும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் அந்த விளக்கம். சாந்தி யோகத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாந்தி அப்படிங்கிறது லொக்கேஷன், பேசிக் சக்கரா, அதாவது அடிப்படையான ஒரு சக்கரம் அப்படின்னா மூலாதார சக்கரம், நம்ம உடம்பில் முக்கியமான சக்கரமாக சொல்லப்படுது. இதுதான் நம்ம ஆக்னி தீட்சைக்குமே உங்களுக்கு முக்கியமாக இந்த மூலாதார சக்கரத்தை பற்றியும் அவங்க சொல்லியிருப்பாங்க. முதுகு தண்டோட ஸ்பைனல் காலமோட அடிப்பகுதியில் இருக்குது, கிட்டத்தட்ட ஆசன வாய்க்கு ஒரு அங்குலம் மேலே. ஆசன வாய் நம்ம காயகல்பத்தில் கூட அந்த பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆசன வாய் அப்படிங்கிறது நம்ம மூச்சு பயிற்சிகளெல்லாம் கூட மூலபந்தம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆசன வாயை மூடி தான் இந்த மூலபந்தம் அப்படிங்கிற பயிற்சிகள்லாம் நம்ம மூச்சு பயிற்சியில் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட செக்ஷுவல் கிளாண்ட், பாலுணர்வு சுரப்பி இருக்கக்கூடிய மையத்தை தான் வந்து நம்ம மூலாதார சக்கரா அல்லது பேசிக் சக்கரா, இன்னும் வந்து சாக்ரம்லாம் சொல்கிறாங்க. சாக்ரம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா, அந்த நம்ம இடுப்பு எலும்பு பெல்விக்னு சொல்லப்படுது, பெல்விஸ். அந்த பெல்விக்கு எலும்புக்கு நடுவில் இந்த சாக்ரம் காக்கஸ் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் அமைந்திருக்கு. இப்போ இதோடைய இடம் வந்து அப்போது இடுப்பு எலும்புக்கு நடுவில் மூலாதாரம் அல்லது ஆசன வாய்க்கு மேலே ஒரு அங்குலத்துக்கு மேலே இருக்கிறது தான் இந்த சேகரம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்பு தான் இவன் நம்ம இதில் வந்து என்ன சொல்கிறோம், ஆன்மீகத்தில் அல்லது ஸ்பிரிச்சுவலில் நம்ம இதை வந்து மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்லும் போல பல்வேறு வர்ணனைகள் இந்த மூலாதார சக்கரத்தை பற்றி நாலு இதழ் கொண்டது, இது சிவப்பு கலரில் இருக்கும் அப்படின்லாம் வந்து விளக்கத்துக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் முக்கியமாக இது மண் அப்படிங்கிற பூமியோட தொடர்புடையது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மூலாதாரம் அப்படிங்கிறது பூமியோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மையம், சக்கரம். சரி, இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்? மூலாதாரத்தை சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறது தான் நரம்புக்கும் அல்லது அஸ்வினி முத்திரை அப்படிங்கிற அந்த பயிற்சி குதப்பயிற்சியில் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போது இது ஆக்டிவேட் ஆகும் மூலாதாரம் அல்லது ஆனஸ் பாயிண்ட்டை நீங்கள் சுருக்கி வைக்கும்போது மூலாதாரம் வந்து நம்மளாக ஆக்டிவேட் பண்ணுறோம். இப்போ இறங்குபடி தீட்சை அப்படிங்கிறது ஆசிரியர் வந்து புருவ மத்தியிலிருந்து மூலாதாரம்னு சொல்லக்கூடிய அந்த பேசிக் சக்கராக்கு அந்த தவ ஆற்றலை, தவ கனலை புருவ மத்தியிலிருந்து கீழே இறக்கி கொடுக்கறது. இப்போ ஆக்னே அல்லது துரியம் இந்த உச்சிக்கு மேலே தலைக்கு மே பண்ணுறோம் இல்லையா, உச்சியில் அல்லது புருவ மத்தியில், இது வந்து தவ கனல் கூடும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க, ஞானியர்கள் சொல்கிறாங்க. மகரிஷியும் இந்த தலைபாரம், தலைவலி, இந்த தலை சம்பந்தமான துன்பங்களுக்கெல்லாம் ஒரே தீர்வாக அந்த சாந்தி தீட்சையை சொல்கிறாங்க. அதே போல் சில மன ரீதியான, உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் இந்த சாந்தி
வந்து ரொம்ப நல்ல தவமாக சொல்கிறாங்க. சாந்தி தவம் எப்போ வேணாலும் பண்ணலாம். அதாவது சாப்பிட்ட பின்னாடி ஒரு 3 நிமிஷம் இந்த சாந்தி தவத்தை, அதாவது மூலாதார சக்கரத்தில் நமக்கு தீட்சை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு லேசான அதிர்வும் துடிப்பும் இருக்கும் தண்டுவரத்து கடிப்பகுதியில். இந்த ஹார்ட் பீட்டை கூட, அதாவது இதே துடிப்பை கூட நீங்கள் அங்கே உணர்கிற வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக சாப்பிட்ட பிறகு ஒரு 3 நிமிஷம் அதை கவனிச்சுன்னா நல்லா டைஜஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக உடல் வந்து இறங்குபடி தவமாகிய இந்த சாந்தி தவத்தில் குளிர்ச்சி அடையணும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்கே எந்த பொருளை எங்கேருந்து எடுத்தாலும் அதை திருப்பி எடுத்த இடத்துல வச்சிடணும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ எங்கேருந்து நம்ம ஆகினைக்கு வந்தோம், மூலாதாரத்துலேருந்தான் ஆகினைக்கு நமக்கு உயிர் சக்தி எழுப்பி தரப்பட்டது இல்லையா. இப்போ திருப்பி மூலாதாரத்திலே கொண்டு வைக்கிறதுனால எடுத்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், ரீஇன்ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீஇன்ஸ்டேட் நிலையில் இதுக்கு முன்னாடி இருந்த நிலைக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. முன்னாடி இருந்தது தீட்சைக்கு முன்னாடி மயக்க நிலை, இப்போ தீட்சை சாந்தி தீட்சை எடுத்ததுக்கப்புறம் விழிப்பு நிலை. அதனால் என்ன, சாந்தி தீட்சையிலேருந்து நம்ம வாழ்த்தலாம். ஏன்னா உயிர் வந்து விழிப்பு நிலையில் இருக்கிறதுனால எப்படி ஆக்னி துரியத்தில் நம்ம வந்து வாழ்த்துறோமோ, மற்றவர்களை வாழ்த்துனா வாழ்த்துக்கு நல்ல பலனுண்டோ, இந்த சாந்தியில் நம்ம கருமையை வந்து இந்த வான்காந்த களத்தோடைய இணைப்பு பெறக்கூடிய அளவுக்கு ஒரு சூக்குமமாக தொடர்பு இருக்கும். அந்த தொடர்புனால நம்ம வாழ்த்து நல்ல பலனுக்கு வரும், சாந்தியில் வாழ்த்தலாம். அதே போல் பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா அதிகமாக சிந்திப்பாங்க, எதையாவது குழப்பிக்காங்க, அதெல்லாம் வந்து ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸாக இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க. சிலருக்கு பித்த பிரமையை கூட பிடிச்சிருது இந்த ரொம்ப சிந்திக்கிறதுனால. ஏன்னா உயிரோட்டம் வந்து மேல் நோக்கி போகும்போது அது சில குழப்பங்களுக்கும் காரணமாக இருக்கும். அப்போது ஆகணை தீட்சி எடுத்தவங்க கண்டிப்பாக 3-4 நாட்களுக்குள்ள, அதிகபட்சம் 7 நாட்களுக்குள்ள என்ன பண்ணணும், சாந்தி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆக்னி தீட்சை கொடுக்கும்போதே சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று, தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து நம்ம ஆக்னி தீட்சை எடுத்து சாந்தி தீட்சை எடுக்கிற வரைக்கும் தாம்பத்திய உறவுகளில் நம்ம வந்து இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு நமக்கு விளக்கத்தில் சொல்லியிருப்பாங்க. மற்றபடி மற்ற பழக்கங்கள் எதுவும் வச்சிக்கக்கூடாது, அதாவது போதை புகை பழக்கங்களெல்லாம் தவிர்த்துறணுன்றதெல்லாம் அந்த ஆக்னி தீட்சைக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தாம்பத்திய விலகி இருக்கிறது அந்த இதை வந்து நாம் சாந்தி எடுத்த பிறகு அந்த கட்டம் அந்த ஒரு நிலை வந்து விடுவிக்கப்படுது. இப்போ ஆசான் சாந்தி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஆக்னி எடுத்து சாந்தி எடுக்கிற வரைக்கும் இருந்த அந்த விரதம் வந்து குடும்ப வாழ்க்கை தாம்பத்திய விரதம் அன்னைக்கு சாந்தி எடுத்த பிறகு அது முடியுது. ஸோ ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது எந்தெந்த இடத்துல ரொம்ப பயனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோபசக்தி அதிகமாக நான் இருக்கக்கூடிய நாய் பன்றி அதே மாதிரி டெட் பாடி, அதாவது டெட் பாடினா கம்ப்ளீட்டாக காந்த ஆற்றலே இல்லாத டெட்டாக இருக்குன்னா ஒரு அது உணர்வே இல்லாத ஒரு காந்த ஆற்றலே இல்லாத இடம். அப்போ அந்த இடத்துக்கு பிணம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஆக்னியில் இருக்கோம் அப்படின்னா இட் அப்சார்ப்ஸ் அவர் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து எனர்ஜியை அப்சார்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாய் பன்றி பிணம் மாதவிலக்கான பெண்கள் கூட அந்த 4 இடங்களில் இருக்கும்போது முக்கியமாக சாந்தியை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாந்தி அப்படிங்கிறது அமைதிங்கிறது உடலுக்கும் உள்ளத்துக்கும் ரெண்டுக்குமே தான் இது அமைதி கொடுக்குது. ஸோ அதனால் இது வந்து சாந்தி தவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெறுமனே மனசுக்கு அமைதிக்கு மட்டும் இல்லை, உடல் ரீதியான பல சிக்கல்களையும் தீர்க்கறதுனால உடல் குறைபாடு இருக்கக்கூடிய நாட்கள்லேயும், அதாவது நோயுற்ற காலங்கள்லையும் சாந்தி தவம் பண்ணலாம். ஸோ சாந்தி தவம் வெள்ளிக்கிழமை காலை மாலை, அதாவது இப்போ நீங்கள் சாந்தி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து ஒரு வாரத்துக்கு முழுக்க முழுக்க நீங்கள் சாந்தியிலே மூலாதாரத்தை தான் கவனிக்கணும், இறங்குபடியிலே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆசான் வந்து தண்டுவிட சுற்றி தீட்சை கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் வெள்ளிக்கிழமை காலை மாலை சனிக்கிழமை காலை கண்டிப்பாக என்ன பண்ணணும், சாந்தி தான் தவம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து ஒரு 2-வீலர் எடுத்திருக்கோம் அப்படின்னா 2-வீலர் நம்ம ஓடிட்டு போகிறோம் அல்லது கார் ஓட்டுறோம்னா ஆக்சிலேட்டர் எவ்வளோ முக்கியம், போய்கிட்டே இருக்கிற அந்த 2-வீலர் அல்லது காருக்கு வந்து ஒரு வேகத்தடை வருது அப்படின்னா அந்த இடத்துல நாம் உடனே பிரேக்கை தான் அமுத்துவோம். ஸோ பிரேக் அப்படிங்கிறது ஒரு வேகத்தடை அப்படிங்கிறது முக்கியம். எப்படி ஒரு பயணத்துக்கு ஒரு வெஹிக்கிள் டிரைவ் பண்ணும்போது எப்படி முக்கியமோ அதே போல் நம்முடைய உயிராற்றல் மேல் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வெள்ளி சனி கிழமைகளில் நம்ம அந்த சாந்தி தவம் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த தவம் செய்தால் வரக்கூடிய அந்த ஆற்றல் உயிராற்றல் உடலாற்றலாக மாற்றப்படணும், உடலுக்கு முழுமையாக பகிர்ந்து கொடுக்கப்படணும், உடல் செல்களுக்கு அது வந்து எல்லா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஈவனாக போகணுன்னா இந்த சாந்தி தவத்தை நம்ம பண்ணுறோம். ஸோ இது ஒன்று, இதை நீங்கள் குறிப்பெடுத்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, எப்போவுமே தவம் ஏதாவது ஒரு மையத்தில் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும். பப்ளிக் பிளேஸில் நீங்கள் இருப்பீங்க, ட்ரெயினில் போயிட்டுருப்பீங்க, பஸ்ஸில் போயிட்டுருப்பீங்க, இல்லை ஏதோ ஒரு பப்ளிக்கான இடத்துல நீங்கள் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த சாந்தி தவம்
நமக்கு ஒரு ப்ரொட்டக்டிவ் ஷீல்டு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த சாந்தி தவத்தில் இருந்தீங்கன்னா சாந்தி தவம் பண்ணலாம். பப்ளிக் பிளேஸஸில் எங்கே இருந்தாலும் நம்ம சாந்தி தவம் பண்ணலாம். ஏன் படுக்கும்போது கூட நீங்கள் சாந்தி பண்ணிவிட்டு படுத்தீங்கன்னா தூக்கம் நல்லா வரும். எப்படி நம்ம சாப்பிடும் முடித்த பிறகு 3 நிமிஷம் கவனிச்சா ஜீரணாகுதுன்னு சொன்னோம், அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சு இப்போ தூங்கும்போது கூட சாந்தி தவத்தில் கவனிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு சாந்தி வந்து ஒரு அற்புதமான ஒரு பல்வேறு காலகட்டங்களில் நீங்கள் செய்கிறதுக்கு உகந்ததான ஒரு தவமாக இருக்குது. இது வந்து ஆன்மீக வளர்ச்சிக்கு அடிப்படையானது சாந்தி தவம் அப்படின்னு சித்தர்களும் யோகிகளும் சொல்கிறாங்க. சில குறிப்பிட்ட பயிற்சிகள் முறைகளில் இந்த சாந்தி மூலாதாரத்தை கவனிக்கிறத ரொம்ப ரொம்ப அடிப்படையாக அவங்க ரொம்ப காலத்துக்கு மூலாதாரத்தில் வச்சு அதுக்கு பின்னால் தான் வந்து பூர்வமயத்துக்கெலாம் கொண்டு போவாங்க. அருள் தந்தை அவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில்கள் நம்முடைய வாழ்வியல் முறை அடிப்படையினால் புருவ மத்தியில் எடுத்துகிட்டு பின்னால் இதை வந்து சாந்தி கொடுத்து ஒரு 10-15 நாட்கள் சாந்தியை பழக வச்சு அதுக்கப்புறம் மேல்நோக்கு தவங்கள் உயர் தவ நிலைகள் துரியாதீத நிலைகள்லாம் பழகி கொடுக்குறாங்க. துரியாதீதமோ அல்லது மற்ற பயிற்சியில் ஒருத்தருக்கு வரலை அப்படின்னா அவங்க சாந்தி தவம் நல்லா பண்ணாங்கன்னா அந்த தவம் நல்ல சித்தியாகும் அப்படின்னும் மகரிஷி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வெளியே நீங்கள் உணவு எடுக்கிறீங்க, வெளியே போய் சாப்பிட்றீங்க ஹோட்டலில், ஸோ எந்த இடத்துல நீங்கள் வந்து சாந்தியில் இருந்தாலும் அது ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு தான். இன்னும் சாந்தி யோகம் நல்லா பண்ண பண்ண மண் சம்பந்தமான தொடர்பு நல்லா கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு பூமி ஆற்றல் உயிர்ப்பு ஆற்றல் அதோட ஒத்திசைவான ஒரு உடல் தகவமைப்பு ஏற்பட்டுரும். அதனால் கோல்டு மற்ற உபாதைகள் வந்து எதுவும் இருக்காது. எப்படி டைஜஷன் சரியாகுதோ அப்படி உங்கள் சுவாசம் சரியாகும் மூலாதாரத்திலிருந்து சுவாசிச்சிங்கன்னா. ஸோ மூலாதாரத்திலிருந்து செய்யக்கூடிய எல்லா வேலையிலையும் உங்களுக்கு ஒரு நிதானம், ஒரு சமாதானம், ஒரு அமைதி தானாகவே உருவாகும். ஸோ அதனால் இதுக்கு பேரும் சாந்தி அப்படிங்கிற ஒரு அமைதி அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு மூலாதார சக்கரத்தை கவனிக்கிறத சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன். இந்த நிலையில் இந்த சாந்தி தவத்தை இன்றைக்கி நீங்கள் தீட்சை எடுக்க போகிறீங்க. ஸோ தீட்சை வந்து உங்களுக்கு புருவமத்திலேருந்து மூலாதாரத்துக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஆசிரியரோட கை எங்கே உங்கள் உடம்புல படுதோ அதில் நீங்கள் கவனிச்சிட்டு இருந்தாலே போதுமானது. உங்கள் முயற்சிகள் இல்லாமல் தானாகவே உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தலபாரம் இருக்குன்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க, ஒரு சிலர் வந்து புருவ மத்தியில் ஒரு அழுத்தம் இருக்குது, ரெண்டு புருவமும் துடிக்குது வலி இருக்குதுங்கிறதெல்லாம் இந்த மூலாதார தவம் செய்யும்போது உங்களுக்கு தானாகவே இறங்கிடும். அதுதான் ஒரு ஐடென்டிஃபிகேஷன். என்ன அப்படின்னா நம்ம அடையாளம் என்னென்னா இந்த தலபாரம் இறங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் சாந்திக்கான அடையாளம், தீட்சையை கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். வாழ்க வளமுடன். இப்போது கண்களை மூடி கைகளை கோர்த்து புருவ மத்தியில் முதல்ல தியானிக்கலாம். புருவ மத்தியில் தியானம் ஆரம்பித்து ஆசிரியர் வந்து சாந்தி கொடுத்த பிறகு மூலாதாரத்தை நினைக்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாந்தி தவம் எடுக்கலாம். முதல்ல ஆரம்பத்தில் கைகளை கோர்த்து கண்களை மூடி புருவ மத்தியில் நீங்கள் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கக்கூடிய ஆக்னேய நிலையில் ஒரு 2-3 நிமிடங்கள் புருவ மத்தியை கவனிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.